வணக்கம் உறவுகளே, எல்லாரும் அப்படி இருக்கிறீங்க? நாங்கள் இப்போ இங்கே வந்திருக்கிறோம்டா, லவெண்டர் பார்க்குக்கு வந்திருக்கிறோம். இது எங்கே இருக்குதுன்னா கால்ஷட்டனில் இருக்குது, பேன்ஸ்டட்டில். கால்ஷட்டன் போகிற ரோட்டில் பேன்ஸ்டட்டில் இருக்குது. SM7 3JA இதுண்ட போஸ்ட் கோட். பக்கத்தில் இருக்கிறாக்கள், லண்டனில் இருக்கிறாக்கள், நீங்கள் வந்து பார்க்குறண்டா பார்க்கலாம். இதுக்கு வந்து நாங்கள் இப்போ உள்ளுக்குள்ளே போகிறக்கு டிக்கெட் எடுக்கிறக்கு நிற்கிறோம். பெரிய ஆக்களுக்கு 4 pounds, 14 வயதுக்கு குறைஞ்ச ஆக்களுக்கு டிக்கெட் இல்லை. இதில் வந்து வயசு போனாக்கள், சின்ன பிள்ளைகள், நடக்க இல்லாதாக்களை இந்த பார்க்க சுற்றி பார்க்குறக்கான இந்த பூக்களை, இந்த சின்ன கோ ரெயின் மாதிரி ஒன்று சுற்றி ஓடிக்கொண்டு இருக்கணும், அதில் ஏறி போய் நீங்கள் பார்க்கலாம். நாங்கள் இப்போ டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளுக்குள்ளே போய் நீங்கள் இவ்வளோ நேரமும் நிற்கலாம். கார் பார்க் இங்கே இருக்குது. இப்போ இங்கே கார் பார்க் இல்லைன்னா பக்கத்தில் இருக்கிற ரக்பி ப்ளே சென்டர்லேயும் பார்க் பண்ணலாம். 5 pounds for car பார்க் பண்ணுறக்கு. இப்போ நாங்கள் உள்ளுக்குள்ளே வந்துட்டோம். பாருங்க பூக்களின் வடிவ பாருங்கோ, நிறைய தேனீக்கள் இருக்குது. நாங்கள் தேனீக்கள் பார்த்து நாங்கள் இங்கே வியல் இந்த தேனீக்கள் அங்கெல்லாம் வளர்க்கினோம்னு நினைக்கிறேன். நாங்கள் அதை போய் பார்க்கல. தேனீக்கள் இந்த வளர்க்குற தேனியிலேருந்து தேனெல்லாம் விற்கணும். நான் அங்கெல்லாம் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ நீங்கள் இதுண்ட அழக ஒருக்கா ரசிச்சுட்டு வாங்கும். இந்த பூவை பாருங்கோ, இது எவ்வளவு சாஃப்டாக வெல்வெட் மாதிரி நல்ல மென்மையாக இருக்குது. நல்லா விரிஞ்சு பூத்துருக்கு. இந்த பக்கம் இருக்கிற ரெண்டு சைட்டாக வச்சுருக்கணும். ஒரு சைட் இந்த பூவும், இது வந்து இங்கிலீஷ் லவெண்டர்னு சொல்கிறது. இதுவே மற்ற சைடில் இருக்குது. இது வந்து நல்லா விரிஞ்சு பூத்துருக்கு. மற்ற சைடில் இருக்கிறது இந்த பூவை பாருங்கோ, இது வந்து விரியாமல் அப்படியே அந்த தண்டோடையே ஒட்டினா போல் இருக்குது. சரியான அந்த மெல்லிய பூ வந்து இந்த கம்பு கம்பு மாதிரி அப்படி நிற்குது. இது வந்து ஃப்ரெஞ்ச் லவெண்டர்னு சொல்கிறது. இது ரெண்டு பிரிவாக போட்டிருக்கணும். நடுவில் ஒரு பாதை மாதிரி விட்டு இந்த சைடில் ஃப்ரெஞ்ச் லவெண்டரும், அந்த சைடில் இங்கிலீஷ் லவெண்டரும் இருக்குது. இந்த பூவை பாருங்க, விடியாமல் அந்த ஒரு இது தண்டோட சேர்ந்துருக்கிற மாதிரி ஒரு பூ. இது அது வந்து வித்தியாசமாக விரிஞ்சு சாஃப்டாக நல்லா இருக்கும் அந்த பூ. இதுக்கும் ஆனால் வாசம்டா, நல்ல வாசம் ரெண்டு பூவுமே. இதில் வந்து இந்த பூக்களில் வந்து சாக்லேட் செய்யணும், சோப்பு செய்யணும், பிஸ்கட் செய்யணும், இது கேக்கில் ஜூஸ் பண்ணிக்கணும், ரூம் ஸ்ப்ரே செய்யணும், பொடி ஸ்ப்ரே செய்யணும், ஹேண்டிலுக்கு வர்ற அந்த வாச திரவியம் செய்யணும். இப்போ இந்த பஞ்சாக கட்டி வச்சுருக்கணும் இந்த
பூக்களை அதை நாங்கள் கொண்டு போய் ஒரு வீட்டில் ஒரு இப்போ நாங்கள் ஊரில் நெல் விளைஞ்ச நெல் கட்டி வைப்போமல்லோ அது மாதிரி இங்கே வெள்ளையாக்களை என்ன செய்கிறது, இங்கே இங்கிலீஷ் பீப்புள் என்ன செய்கிறது, கொண்டு கட்டி வைக்கிற அப்போ வீடு அந்த இருக்கிற இடம் அப்படியே மணக்கும், நல்லா இருக்கும். இதில் வந்து ஒரு சின்ன ஒரு செட் மாதிரி போட்டு அதில் வச்சிருக்கணும் என்னென்ன விலையண்டு சொல்லி போட்டு வச்சிருக்கணும். இப்போ இது வந்து ரூமில் வைக்கிற ரூம் பாத்ரூம் அங்கேயே நீங்கள் வைக்கலாம். இந்த மணக்கிற ஒரு ஒயில் மாதிரி தண்ணி மாதிரி இருக்கும். இது வந்து சோப்பு, அங்கால சாக்லேட் இருக்குது, இங்கால வந்து ஒரு கஃபே இருக்குது. அந்த கஃபேயில் வந்து டீ இருக்குது, சாக்லேட் இருக்குது. இப்போ ஆக்கள் ரிலாக்ஸ் பண்ணுறக்கு, சின்ன பிள்ளைகள் வந்து அவியலுக்கு சாப்பிட்றதுக்கு எல்லாம் மெனு போட்டு மெனு என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி மெனு போட்டுட்டு அங்கால இருக்குது அந்த ஹேப்பியே. அதில் எங்களுடைய ஆக்களும் மொஃபின் வேண்டி சாப்பிடுவியல். இதை தவிர அங்கால வந்து என்ன இருக்குதுன்னு சொன்னால் ஒரு செட் ஒன்று போட்டிருக்கேன் நம்ம ஒரு இதர் செட் மாதிரி போட்டு அதில் வந்து ஒரு கேன்டீன் மாதிரி ஒன்று இருக்குது. மற்றது இந்த லவெண்டரை யூஸ் பண்ணி என்னென்ன சாமான எல்லாம் செய்கிறினமோ பொருட்கள் எல்லாம் அந்த பொருட்கள் எல்லாம் விற்கணும் ஒரு சைட்டில். இப்போ நாங்கள் இதெல்லாம் பார்த்து போட்டோலாம் எடுத்து எல்லாம் ரிலாக்ஸ் பண்ணி முடிய போராக்கள் வந்து அந்த என்ட்ரன்ஸுக்கு கிட்ட இருக்குது அந்த இது அந்த கடைகள் கடைகள். அப்போ அதில் போகிக்க நாங்கள் போய் அப்படியே வேண்டிட்டு உங்களுக்கும் எல்லாம் காட்டிட்டு போகணுன்ட்டு நாங்கள் அதை வீடியோ எடுத்து நாங்கள் நீங்கள் இதை பார்த்துட்டு வாங்க அதை பார்ப்போம். இப்போ இதை பார்த்துட்டு நாங்கள் போகிக்கில் ஃபோட்டோ எடுத்த நாங்கள் அதில் டெலிஃபோன் பூத்தில் சின்னாக்கள் ஃபோட்டோ எடுத்தவையல் ஃபோட்டோ எடுத்துட்டு நாங்கள் அங்கே போனோம் நாங்கள் கடைக்கு. அதில் என்னெண்டா காஞ்சி போன லவெண்டர் பஞ்சஸும் கட்டி வச்சுருக்கணும், ஃப்ரெஷ்ஷான லவெண்டர் பஞ்சஸும் கட்டி வச்சுருக்கணும். ஒவ்வொன்ற ஒன்றா நான் உங்களுக்கு வீடியோ எடுத்துக்கிறேன் காட்டுறேன் பாருங்கள். ஃப்ரெஷ்ஷான கேன் தேன் இருக்குது, நல்ல அவையல் வளர்ப்பு தேன் வச்சு விற்கணும். அவையல் செய்த சோப்புகள் இருக்குது. இப்போ இந்த சாடியலோட நீங்கள் வேண்டலாம் எவ்வளோ வித்தியாசம் வேணும், சாடிகள் எல்லாமே இருக்குது. அப்படியே வேண்டலாம், நீங்கள் தனியாக கூட வேண்டலாம். சாக்லேட்ஸ் இருக்குது எல்லாம், இப்போ ஞாபகமாக நீங்கள் வேண்டி கொண்டு போய் உங்களுக்கு வச்சுருக்கலாம். இல்லைன்னு சொன்னால் அதுக்கு அது கிஃப்ட்டு கொடுக்கணும்னு சொன்னால் அதுக்கு கூட ஏற்ற மாதிரி நிறைய விதமாக வச்சிருக்கணும். எவ்வளோ வடிவாக இருக்குது பாருங்க, வடிவுக்கு முதல் நல்ல வாசமாக இருந்துச்சு, நல்ல மனமாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஒவ்வொன்றுக்கும் பாருங்கள் விலைகள் போட்டிருக்கணும், எல்லா இடமும் விலைகள் எவ்வளோண்டு எழுதி எழுதி வச்சிருக்கணும். அதோட உங்களுக்கு தேவையானதை வேண்டுற மாதிரி எல்லாம் நீங்களே செலக்ட் பண்ணி அதில் எடுத்துகிட்டு அதில் பில் பே பண்ணிவிட்டு போக வேண்டியதுதான். இது வந்து கேண்டில், கேண்டில் செய்திருக்கணும். இவ்வளோ வடிவான ஜாருக்குள்ள போட்டு வச்சிருக்கணும் பாருங்கள். தேன் இருக்குது, இது இவியல் வளர்க்குற தேனன்னு தான் நான் நினைக்கிறேன், நாங்கள் பார்க்கல. அதை இது சோப்பு, அங்கால லிப்பாம் இருக்குது. இதுகள் வந்து இந்த கேண்டில்களை நீங்கள் கொளுத்திட்டு எப்படி அதை நான் எக்ஸ்பிளைன் பேர்ந்தோருக்கு அவங்களுக்கு காட்டிட்டு சொல்கிறேன் நான். இது வந்து சாக்லேட்ஸ், இவியல் ஹேண்ட்மேட் பண்ணினது இங்கே செஞ்ச சாக்லேட் லெவெண்டர் ஜூஸ் பண்ணி. இது வந்து பாருங்கள் அந்த பேக்கில் இருக்கிறது கார்டுகள், இங்கே எடுத்த ஒரு ஒரு சீனரிகளையும் வச்சு கார்டு செஞ்சுருக்கணும். கிஃப்ட் இப்போ பர்த்டே கார்டோ நீங்கள் என்னத்துக்குனாலும் அந்த கார்டுகளை யூஸ் பண்ணலாம். இது கிஃப்ட் பேக் மாதிரி, நீங்கள் யாருக்காவது கிஃப்ட் பண்ணணும்னா அந்த பேக்கில் வண்டி கொண்டு போய் கிஃப்ட் பண்ணலாம், நல்லாயிருக்கும். வித்தியாசமாக இருந்தால் எல்லாருக்கும் பிடிக்கும் தானே. எவ்வளோ விதம் விதமான சோப்புகள் வச்சுருக்கணும். நான் அப்படியே வேண்டி உங்களுக்கும் ஒருக்கா எல்லாம் காட்டிட்டு நீங்களும் எல்லோரும் அப்படின்னு பார்ப்பீங்க தானே. வந்தால் உங்களுக்கும் இது பிரயோசனமாக இருக்குமென்ட்டு எல்லாத்தையும் வடிவாக நான் வீடியோ எடுத்து. நன்றி உறவுகளே, என்னோட சேர்ந்து இதை பார்த்ததுக்கு எனக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. உங்களுக்கு இந்த போஸ்ட் கோட்டு இந்த அட்ரஸ் ஏதாவது வேணுமெண்டா எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கோ. இந்த போஸ்ட் கோட் வந்து SM7 3JA. நன்றி.